கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. யோபு 8:7, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை பார்த்தால், யோபு என்ற தேவனுடைய மனிதன் தன்னுடைய எல்லா ஆசியையும், சொத்து, சுகம், தன்னுடைய மனைவியை தவிர எல்லாவற்றையும் அவன் இழந்தவனாக, ஒரு பலவீனப்பட்டவனாக இருந்தான். அந்த வேளையிலே அவனுடைய நண்பர்கள் ஒருவராகிய பில்தாத் என்பவர் சொன்ன காரியம்தான் இந்த வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். இந்த செய்திக்கு தலைப்பு முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். அதாவது இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே பார்க்கும்போது, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை நிமித்தம், பல நெருக்கங்களின் நிமித்தம் நம்ம ஒரு தாழ்ந்த நிலையில், ஒரு அற்பமான நிலையில் வாழ்கிறவர்களாக இருக்கலாம். ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை, அதுவும் சம்பூர்ணமான முடிவை அவர் தருகிறவராகவே இருக்கிறார். ஏனென்றால் இந்த யோபு 8:20 பார்க்கும்போது, இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. கர்த்தர் ஒரு நாளும் வெறுத்து ஒதுக்க மாட்டார். அதே வேளையில் பொல்லாதவர்களுக்கு கர்த்தர் ஒரு நாள் கை கொடுக்கறது இல்லை என்று இந்த வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆகவே எனக்கன்பார்களே, நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது, ஆண்டவருடைய வழியில் நடக்கும்போது, ஆண்டவர் நம்மை அவர் வெறுக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல முடிவை, ஒரு சம்பூர்ணமான ஒரு முடிவை அவர் தந்து நம்ம மகிழை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம வேத பகுதியில் 2 ராஜாக்கள் அங்கே 4:14 பார்க்கும்போது, அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. 1 முதல் 7 உள்ள வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், நான் வாசிக்கிறேன் கேளுங்க. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உம்முடைய அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். இங்கே ஒரு தீர்க்கதரிசி இறந்து போனார். அவருடைய மனைவி எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னவென்றால், என்னுடைய கணவன் கடன் பட்டிருந்தார், அந்த பட்ட கடனுக்காக என்னுடைய 2 பிள்ளைகளையும் அவன் அடிமையாக கேட்கிறான் என்று சொல்லி, அதாவது கடன் கொடுத்தவன் அடிமையாக கேட்கிறான் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்து இவர்கள் முறையிடுகிறார்கள். உடனே எலிசா தீர்க்கதரிசி அந்த சகோதரியை பார்த்து கேட்கிறாங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், 2 வசனம் பாருங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்போ அந்த எலிசா தீர்க்கதரிசியிடம் அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி முறையிடும் போது, எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறான், உனக்கு என்ன செய்யணும் கேட்டுக்கிட்டு சொல்றாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். ஆனா அந்த சகோதரி வந்து சொல்லும் போது சொல்றாங்க, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றுமே என்கிட்ட இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிறதே
ஒரு உடம் எண்ணம் மட்டும்தான் இருக்குது என்று எலிசா தீர்க்கதரிசி இடத்துல அந்த சகோதரி சொல்றாங்க. உடனே எலிசா தீர்க்கதரிசி அந்த சகோதரியை பார்த்து சொல்கிறாங்க, எப்படின்னா நீ போய் உன் பக்கத்து வீட்டில் உள்ள எல்லா வீட்டுக்காரங்கிட்ட இருந்து பாத்திரங்களை வாங்கிக்கொள். பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து அதை உன் வீட்டுக்குள்ளே வைத்து உன் வீட்டு கதவை பூட்டி கொண்டு இந்த குடத்தில் இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெய், அந்த எண்ணெயை ஒவ்வொரு பாத்திரமாக நீ வார்த்து வார்த்து ஊற்று என்று அங்கே அந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த சகோதரிடத்திலே சொல்கிறார். உடனே அந்த சகோதரியும் ஊழியக்காரர் சொன்ன சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான். அவங்க கீழ்ப்படிந்தது நிமித்தம் பக்கத்து வீடுகளிலே அந்த பாத்திரங்களை வாங்கி வந்தார்கள், கதவை அடைத்து கொண்டார்கள். இந்த சகோதரி தன்னுடைய மகனை பார்த்து ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து வர சொல்றாங்க. எடுத்து வருகிற பாத்திரத்தில் இந்த சகோதரி அந்த ஒரு குடத்தில் இருக்கிற அந்த எண்ணெயை அப்படி வார்த்து விடுகிறார்கள். இப்படி மகன் பாத்திரத்தை எடுத்துட்டு வர்றான், இவங்க அதில் ஊற்றுறாங்க எண்ணெயை. இப்படி ஊற்றிக்கொண்டே இருக்கிறாங்க, பாத்திரங்கள் நிரம்பி கொண்டே இருக்கிறது. கடைசியாக பாத்திரத்தை கொண்டு வா என்று சொல்கிற வேளையிலே அந்த சகோதரிய மகன் சொல்றான், வேற பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே நான் வாசிக்கிறேன் பாருங்க, 6வது வசனம், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 6வது வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவரை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அப்போ வேற ஊற்றுவதற்கு பாத்திரம் இல்லை என்ற உடனேயே இந்த குடத்தில் உள்ள எண்ணெய் அது நின்று போயிற்று என்று நம்ம இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். உடனே அந்த சகோதரி என்ன செய்கிறாங்கன்னா எலிசா தீர்க்கதரிசியை போய் பார்க்குறாங்க, அந்த காரியத்தை சொல்கிறாங்க. பாருங்க 7வது வசனம் வாசிக்கிறேன். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். சொல்கிறாங்க இப்படியாக்கும், பாத்திரமெல்லாம் நீங்கள் சொன்னபடி நாங்கள் வாங்கினோம், வாங்கி ஒவ்வொரு பாத்திரமாக அந்த எண்ணெயை பாத்திரத்திலே ஊற்றும்போது கடைசியாக பாத்திரம் இல்லாத வேளையில் எண்ணெய் நின்று போயிட்டு என்று அந்த தீர்க்கதரிசி இடத்திலே அந்த சகோதரி நடந்ததை சொன்னாங்க. உடனே அந்த சகோதரர் அதாவது அந்த தீர்க்கதரிசியாய எலிசா சொல்கிறார், பாருங்க, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ இந்த எண்ணெயெல்லாம் கொண்டு போய் விற்று உன் கடனையெல்லாம் தீர்த்துரு, உன் கடனையெல்லாம் தீர்த்து விட்டு நீ என்ன செய்யணும்னா இந்த மீதம் இருக்கிற அந்த பணத்தை கொண்டு நீங்கள் ஜீவனம் பண்ணுங்க, நீங்கள் அதை வச்சு வாழுங்க என்று தீர்க்கதரிசியாகிய எலிசா அந்த மரித்து போன தீர்க்கதரிசியுடைய மனைவிடத்தில் இந்த காரியத்தை சொல்கிறார். தேவனுக்கு பிரியமானவளே, இங்கே நம்ம பார்க்கிறோம் ஒரு கடனில் தவிக்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய தலைவனாக இருந்த அந்த தீர்க்கதரிசி அவர் மரித்து போனார். அங்கே அந்த குடும்பத்துக்கு கடன் இருந்தது. அந்த தலைவன் மரித்த உடனேயே கடன்காரன் அதாவது கடன் கொடுத்தவன் கடனை திருப்பி கேட்கிறான். திருப்பி கொடுக்க முடியாததுனால அந்த தீர்க்கதரிசியுடைய 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக அவன் கேட்கிறான். ஏனென்றால் அந்த நாட்களிலே அடிமைகளை அதாவது விலைக்கு ஆட்களை அடிமைகளாக வாங்கும் பழக்கம் இருந்தது.
அப்போ அதனால தான் பணத்தை தர முடியாத நிலையில் இருந்ததுனால தான் அந்த கடனை கொடுத்தவன் அந்த தீர்க்கதரிசியுடைய மரித்து போன தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகளை அடிமைகளாக கேட்டான். ஏன்னா திருப்பி அவர்களை திருப்பி எடுக்க வேண்டும் என்றால் அந்த பணத்தை செலுத்த வேண்டும். இந்த தாயால் எதுவும் செய்ய முடியாது, இந்த சகோதரியால் எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் பாருங்க அவங்க நாடின இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியக்காரனை தேடி போனாங்க. ஏன்னா அந்த நாட்களில் தீர்க்கதரிசியாகி எலிசா இருந்தார். தீர்க்கதரிசி என்றால் தேவன் அதை சொல்லுகிற மனிதன் தான் தீர்க்கதரிசி. அப்படி எலிசா தீர்க்கதரிசி அந்த நாட்களில் இருந்ததுனால இந்த சகோதரி எலிசா தீர்க்கதரிசி இடத்துல போய் சொல்கிறாங்க. ஆனால் எலிசா சொன்ன காரியத்துக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அது எப்படி ஆகும்? ஒரு குடம் எண்ணெயை வைத்து கடனை தீர்க்க முடியுமா? அல்லது நம்ம வாழத்தான் முடியுமா என்று அந்த தாயார், அதாவது அந்த சகோதரி அவர்கள் மறுத்து பேசவில்லை, எதிர்ப்பாய் நினைக்கவில்லை. எலிசா தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரமே சொன்னபடியே அவங்க கீழ்ப்படுகிறாங்க. எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? உங்கிட்ட என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்குது. இங்க பார்க்கிறோம் ஆரம்பம் ஒரு அற்பமாக இருக்கிறது, ஒரு அற்பமான ஆரம்பமாக இருக்கிறது. ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு குடம் எண்ணெயை விற்று கடனை அடைக்க முடிந்தால் அந்த சகோதரியை அடைத்திருப்பாங்க. ஆனால் அவர்களால் முடியலை. ஆனால் தீர்க்கதரிசி கேட்குறது உங்ககிட்ட எண்ணெய் இருக்குது, அவங்க சொல்லாங்க ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. அப்போ இதை பார்க்கும்போதே ஆரம்பம் மிக மிக அற்பமான ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. ஆனா தீர்க்க தரிசியுடைய அந்த வார்த்தைக்கு சகோதரி கீழ்ப்படுகிறாங்க. எப்படி நம்ம பக்கத்து வீட்டில் போய் பாத்திரங்கள் எல்லாம் கேட்டு வாங்குறது, வாங்கும்போது கேட்பாங்க எதுக்கு இந்த பாத்திரம் வாங்குற, ஒரு பாத்திரம் ரெண்டு பாத்திரம் வாங்கினா பரவாயில்ல, எல்லா வீட்லேயும் பாத்திரங்களை வாங்கணும், எதுக்குன்னு கேட்கத்தானே செய்வாங்கன்னு சொல்லிக்கிட்டு அதை பத்தியும் அவங்க நினைக்கல. சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து சென்றார்கள். கர்த்தர் ஆரம்பம் ஒரு குடமாக இருந்தாலும், ஒரு குடம் எண்ணெயாக இருந்தாலும், அது அற்பமாக இருந்தாலும், அது முடிவு, சம்பூர்ணமான முடிவு. அந்த குடும்பத்தினுடைய கடன் தீர்க்கப்பட்டது. அந்த குடும்பம் ஜீவனம் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு வருவாய் அதிலே வந்தது. முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளை நிமித்தம் நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம்தான் இருக்குது, நம்முடைய தேவை இதை வைத்து பூர்த்தியாகவில்லையே, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது இல்லையே, நம்ம நெருக்கத்தோடு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று நம்ம சில வேளைகளிலே கலங்கி போயிடும். ஆனால் எந்த ஒரு நெருக்கம் வந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நாம் ஒரு நாளும் கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது. அந்த விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக இருக்கணும். அப்படி உறுதியாக இருக்கும்போது மட்டும்தான் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு சம்பூர்ணமான முடிவை தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகளை கைவிட மாட்டார். நம்ம நினைக்கலாம் கொஞ்சம்தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, இப்படியெல்லாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் தருகிற ஆசீர்வாத மைசூரத்தை தரும். அவருடைய முடிவு சம்பூர்ணமான முடிவாக இருக்கும். அவர் ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைங்களை கைவிட மாட்டார். பாருங்க யோபுக்கு, யோபுடைய நண்பன் சொன்னான், உம்முடைய ஆரம்பம் அதாவது துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இப்போ பாருங்க
அந்த யோபுட்ட ஒண்ணுமே இல்லை, ஆசீர்வாதமா இருந்தவன் தான், ஒண்ணுமே இல்லை, ஒரு அற்புதமான ஒரு துவக்கம் தான். இனி இதுக்கு மேல இவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வருமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா அப்படிப்பட்ட நிலைமையிலையும் யோபுடைய நண்பர் சொன்னார், உன்னுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று. ஆனா நடந்தது என்னது பாருங்க, யோபுடைய வாழ்க்கையிலே முடிவு சம்பூர்ணமாயிருந்தது. இழந்தவை எல்லாவற்றையும் இரட்டத்தரையாக பெற்றுக்கொண்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அங்கே தீர்க்கதரிசியுடைய மனைவி ஒரு குட எண்ணெயை வைத்து கடனை தீர்த்து அதே வேளையில் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். இங்கே யோபுட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா யோபு மட்டும்தான் இருந்தார். பாருங்க, ஒரு பலவீனத்தோடு இருந்தார், ஒரு இல்லாமை என்ற நிலைமையில இருந்தார். அவரை பார்த்த ஒரு அற்பம், மற்றவருடைய பார்வைக்கு அவர் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு உயர்வான வசதியான நல்ல நிலையில் இருந்த தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன் இன்றைக்கு இப்படி ஒரு அற்பமான நிலையில் இருக்கிறாரே, இப்படி ஒரு ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிறாரே என்று மற்றவர்கள் சொன்னாங்க, அவருடைய நண்பர்களும் சொன்னது உண்டு. ஆனா பாருங்க, அவருடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, எதை குறித்தும் கலக்க வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது கர்த்தர் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். நீங்க எப்பேற்பட்ட தாழ்ந்த நிலையில இருந்தாலும், எவ்வளவு ஒரு நெருக்கமான நிலைமையில நீங்க இருந்தாலும், உங்க விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கணும். யோபுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் விசுவாசமாக இருப்பேன். அது அவருக்கு விசுவாசம். கடைசி நாட்கள்ல என் கண் அவரை காணும், என் கண்கள் அவரை காணும், என் சொந்த கண்களாலே நான் அவரை காண்பேன் என்று ஒரு விசுவாசத்தோடு கூட வாழ்ந்த மனிதன். அதனாலதான் அவருடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலே இருக்கிற சூழ்நிலையை பார்க்காம நாம் எப்பொழுது விசுவாசத்திலே இருக்க வேண்டும். கர்த்தர் மேல வைக்கிற அந்த விசுவாசம் குறையக்கூடாது. நம்ம தேவன் மேல, கர்த்தர் மேல ஒரு விசுவாசத்தோடு வாழும்போது கர்த்தர் ஒரு சம்பூர்ணமான முடிவை தந்து நம்மை மகிழச் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவுக்குள் வாழுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. நீங்க கர்த்தரை பார்த்தா இப்போ நீ உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம், இல்லாத ஒரு நிலையில இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஒரு சம்பூர்ணமான முடிவை இந்த பூமியிலும் அவர் தர வல்லவராக இருக்கிறார், மறுமையிலும் நமக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவை வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பார்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்குள் வாழுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.